தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திரைஸ் எழுமின் அமைப்பினுடைய 12வது அனைத்துலக மாநாடு 40க்கும் மேலான நாடுகளில் இருந்து தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் பங்கேற்கும் இந்த மாநாடு நவம்பர் 24, 25, 26 நாட்களில் மஸ்கட் மாநகரில் நடக்கிறது. பல 100 கோடி கணக்கான தொழில் வணிக பரிவர்த்தனைகள் நடக்கின்ற இந்த மாநாட்டிற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறது திரைஸ் எழுமின் அமைப்பு. உங்கள் வணிகத்தை உலகமறிய செய்ய உடனே பதிவு செய்யுங்கள் www.tamilrise.org. தமிழ் நேயர்களுக்கு அன்பணக்கம். நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி மக்கள் தொடர்பு பிரிவின் மாநில துணைத் தலைவர் திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி இணைந்திருக்கிறார். வாருங்கள், ஒரு பேசலாம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லாப்பா, நீங்க நல்லவா? நல்லா இருக்கேன். இந்த மன்சூர் அலிகான் அவருடைய பிரச்சனை போயிட்டு அதுக்குள்ள இப்போ குஷ்பு பிரச்சனை வந்திருக்கு. இந்த சேரின்னு அவங்க பயன்படுத்தின வார்த்தை மிகப்பெரிய சர்ச்சையை கலப்பிருக்கு. உண்மையாக அவங்க உள்நோக்கத்தோடு அதை பயன்படுத்திருப்பாங்க, நீங்களும் நினைக்கிறீங்களா? நிச்சயமா. அது எப்படி அந்த உள்நோக்கம் இல்லாமல் இயல்பாக ஒரு வார்த்தை எப்படி வரும்? மனசுக்குள்ளே என்ன இருக்கோ, சிந்தனைக்குள்ளே என்ன இருக்கோ, அதுதானே வார்த்தையாகவே வரும். நம்ம யோசிக்காமல் பேசுறது, ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில் பேசுறது கூட மனசுக்குள்ளே இருக்க வார்த்தையை தான் சொல்ல முடியும். வெளியிலேருந்து ஒரு வார்த்தையை வானத்துலேருந்து போட்டு அதை நம்ம வாங்கி அப்புறம் பேச முடியாது. ஸோ அவங்களுக்குள் இயல்பாக அந்த வார்த்தை ரத்தத்தில் ஓடிட்டுருக்கு. அவங்க மனசில் இருக்குது, அவங்க சிந்தனையில் இருக்குது. சரிங்கிறது வெளியில் இல்லை, அவங்க மனசுக்குள்ளே சுமக்கிறாங்க. இன்னமும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான் அவங்களுக்கு அந்த சேரியில் இருக்கிற மக்கள் தான் 5-ம் 10-ம் அவங்க வேர்வை சிந்தி உழைச்ச அந்த பைசாலேருந்து டிக்கெட் வாங்கி சினிமா பார்த்தாங்க. அவங்க சினிமாவை அவங்க தான் அவங்களுக்கு கோயில் கட்டினாங்க. அவங்கள தான் இன்றைக்கி அவங்க சேரி நீ தள்ளி நில்லு, என் பக்கத்தில் வராத, என்னோடய உயரம் வேற அப்படின்னு பேசுகிறாங்க. அவங்க என்னென்ன வார்த்தையை சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கல்ல, ஃபவுல் லாங்குவேஜ் அப்படிங்கிறாங்க. அப்போ சேரியில் இருக்கிற மக்கள் பேசுகிற மொழி ஃபவுல் லாங்குவேஜா, அழுகல் வார்த்தையா, சாக்கடை வார்த்தையா? சேரிங்கிறது எப்படி உருவாச்சு? இந்த சனாதனர்கள் அவர்கள் வாழ்கின்ற இடத்தை அக்ரஹாரமாக வைத்து கொண்டார்கள், கோயில் பக்கத்தில் வச்சுக்கிட்டாங்க. அவங்க யாரையெல்லாம் தீண்டாமை செலுத்தினாங்களோ, யாரையெல்லாம் என் பக்கத்தில் வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, அவங்கள ஊரை விட்டு விலக்கி வச்சாங்க. சுகிர்தராணியோட ஒரு கவிதை உண்டு, அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சேரி என்பது ஊரின் கடைசி இல்லை, ஊரின் முதல் அதுதான் அப்படிம்பாங்க. அது வழியாக தானே எல்லாருமே வந்தாகணும். அதனால் இந்த சேரிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியதால் குஷ்பு அவர்களுக்கு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்து கொள்ளலாம். அதை தவிர அவங்க பிஜேபியோட தேசிய மகளிர் ஆணையத்தோட உறுப்பினர். ஸோ அவங்க எந்த நிலையில் நின்று பேசுகிறாங்கங்கிறதும் ரொம்ப முக்கியம். அந்த பிஜேபி என்பதே பெண்களை, அதையும் மக்களை, அந்த வர்ணாசிரம்னு சொல்லுவாங்கள்ல அவங்க எப்போவுமே, அதில் 3வது 4வது இடத்தில் இருக்கின்ற அந்த மக்கள் வாழ்கின்ற இடமாக இருக்கக்கூடிய சேரிக்கு இவர்கள் எப்போதும் கொடுக்குற மரியாதை அவ்வளவுதான். அந்த பிஜேபியோட ஊதுகுழலாக, பிஜேபியோட எதிரொலியாக தான் குஷ்பு அவர்களும் பேசியிருக்காங்க. பெண்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் முன்னாடி வந்து நிற்பேன் அப்படின்னு சினிமாவில் வசனகர்த்தா எழுதி கொடுத்ததை கிளிசரின் போட்டுட்டு போய் பேசிட்டாங்க. ஆனால் நேரடியாக வாழ்க்கையில் அவங்க எவ்வளோ மோசமான ஒரு மனநிலையில் இருக்காங்கங்கிறதுக்கு சாட்சி இந்த சேரிங்கிற வார்த்தை. நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கின்ற எல்லா பெண்களும் இந்த வார்த்தைக்கு எதிராக நாம் குரலை எழுப்பியாக வேண்டும். அது சேரி மக்கள்ங்கிறவங்க தான் ஆதி மக்கள்ப்பா, அவங்க தான் ஆதிக்குடிகள். நீங்கள் எங்கேருந்தோ வந்து இங்கே நம்முடைய இந்தியாவில் கால் பதிச்சுட்டு எங்களையே போட்டு நீ அந்த வார்த்தையை சொல்லி மிரட்டுவேன்னா இது என்ன மாதிரி ஒரு வியாதியான மனோநிலையில் இருக்காங்கங்கிறது புரிய வருது. அதனால் நம்முடைய கண்டனம். அதை தவிர குஷ்பு இட்லி, குஷ்பு கோயிலில் கொண்டாடிய இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர்கள் செய்திருக்கின்ற மிகப்பெரிய துரோகம் இது அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். குஷ்பு அவர்கள் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தோம், அதையும் பார்த்தேன். சேரினா ஃப்ரெஞ்சு மொழியில் அன்புன்னு அர்த்தம் அப்படிங்கிறாங்க. அந்த மொழியில் தான் நீங்கள் பயன்படுத்தினீங்களா? அப்போ அந்த ட்வீட்டில் இருக்க மீதி வார்த்தைகள்லாம் எந்த மொழி? இந்த ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு இது ஃப்ரெஞ்சுன்றீங்க? எப்படி காது எவ்வளோ வேணால் நீங்கள் சுற்றிட்டே இருப்பீங்க, நாங்கள் காதை கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? காலம் காலமாக 20 நூற்றாண்டாக எங்கள் காது கொடுத்து ஏமாந்ததெல்லாம் போகுது. இனிமேல் ஏமாறுவதற்கு தந்தை பெரியாரின் வாரிசுகளாகிய நாங்கள், அண்ணல் அம்பேத்கரின் வாரிசுகளாகிய நாங்கள் தயாராக இல்லை, நிச்சயமாக இல்லை. இந்த மாதிரி பொய் சொன்னது, புனை சுருட்டு சொன்னதெல்லாம் போதும், அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. எங்களுக்கும் பகுத்தறிவை கொடுத்தாச்சு, எங்களுக்கும் அறிவை கொடுத்தாச்சு. முதல் தலைமுறை பட்டதாரிங்கிற ஒரு வார்த்தையை நமக்காக நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் உருவாக்கி கொடுத்தார். எப்படின்னா, படிக்காத அம்மா அப்பா, கை நாட்டு வச்ச அம்மா அப்பாவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ படிச்சு வா,
உனக்காக நான் 5 மார்க் அதிகமாக கொடுக்குறேன்னு அப்படியாக அந்த சேரி மக்கள் மேலே வரணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக போராடிய பூமி பா இந்த தமிழ்நாடு. சமூக நீதி சமநீதி என்பது மட்டும்தான் நம்முடைய திராவிட கலாச்சாரம். அந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டு சேரினா அன்புன்னு எங்களுக்கு சொல்லி தெரியா, அன்பே சிவம் என்று கொண்டாடிய மண் இது. அந்த அடித்தட்டு மக்களையும் கொண்டு வந்து எங்களோடு இணைத்து கொள்கின்ற மக்கள் தான் இங்கே இருக்கிறவங்க. யாரையுமே விலக்கி வைக்கிறது இல்லை. அரவணைத்து போகின்ற பாங்கு தானே தமிழ்நாட்டுக்கே உரிய பாங்கு. வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு இதெல்லாம் புரியாது, ஏன்னா அது குருதியில் ஓடணும், ரத்தத்திலே ஓடணும் இயல்பாக. வெளியிலிருந்து வந்து இறக்குமதி செய்யப்பட்ட மனிதர்கள் இருக்காங்கல்ல, குஷ்புவும் அப்படித்தான் இறக்குமதி செய்யப்பட்டவர் என்பதனால் அவருக்கு இந்த உணர்வெல்லாம் புரியாது. தமிழ்நாட்டின் மருமகள் அவங்க எந்த கான் தேசத்திலேருந்து வந்தாங்களோ அங்கேருந்து. நாம் அவரை மதத்தால் பிரித்து பார்க்கவில்லை, உணர்வால் அவர் தமிழ்நாட்டு மருமகள் என்று சொன்னால் இந்த வார்த்தைக்காக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டுமே தவிர, சேரிங்கிறது ஒரு பிரெஞ்சு வேர்டு அதனால் நான் அப்படி பயன்படுத்தினேன்னு சொல்கிறது மிகப்பெரிய தவறு. ஓப்பனாக மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்பதற்கு ஒரு பெருந்தன்மை வேண்டும், மன்னிப்பை அருளுவதற்கு அதைவிட பெருந்தன்மை வேண்டும். அது தமிழக மக்கள் எப்போதுமே தயாராக இருப்பார்கள். இதுக்கு முன்னாடி காயத்ரி ரகுராம் அவர்கள் அவங்க பாஜகவில் இருந்து கால எடுத்து அதுக்கு முன்னாடி நடிகர் பிக்பாஸில் இது மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க. இன்றைக்கி அவங்களே மனம் திருந்தி வந்து குஷ்பு அவர்களை கண்டிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனால் குஷ்பு அவர்கள் அது புரிஞ்சும் வேறு மாதிரி இதை கம்பி கட்டுற கதையாக சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கம்பி கட்டுறது தானே பிஜேபியோட அடையாளமே. நீங்கள் அங்கே பேசிய மகளிர் ஆணையத்தோட உறுப்பினரை தொடரணும்னா நீங்கள் கம்பி கட்டி தான் ஆகணும். அதைத்தான் அவங்க சரியாக பண்ணுறாங்க. சரி, இப்போ வந்து பெண்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் கண்ணீர் வடிப்பேன், நான் அவங்களுக்கு ஆதரவாக நிற்பேங்கிறாங்க. மணிப்பூரில் இப்போ நடந்தது என்ன? உலகமே துடிச்சது இல்லை பார்த்து. அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்களா இவங்க? பில்கிஸ் பானு பிரச்சனையில் ஒரு வார்த்தை சொன்னாங்களா இவங்க? எத்தனை பெண்களுக்கு பல துன்பங்கள் நடந்துட்டுருக்கு, அதுக்கெல்லாம் ஒரு வார்த்தை சொன்னாங்களா? எத்தனையோ கோடி பெண்கள் இந்தியாவில் அந்த கேஸ் விலையேற்றத்தால் தடுமாறி போய் வயிற்றில் ஈர துணியை போட்டுட்டு நிற்கிறாங்களே, அப்போ இவங்க உரிமையோட ஒன்றிய தலைவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம்ல, இவ்வளோ கேஸ் விலையை ஏற்றாதீங்கப்பா, குடும்பமே கஷ்டப்படுது, அந்த பெண் அதற்காக மைல் கணக்கில் நடந்து போய் சுள்ளி வெட்டிட்டு வரா, விறகு வெட்டிட்டு வரா, அவளுக்காகவாது நீங்கள் விலையை குறைங்கன்னு சொல்லலாம்ல. இதுக்கெல்லாம் இல்லாமல் எதுக்கு ஒரு பதவி அவங்களுக்கு? அது என்ன ஒரு கிரீடம் மட்டுமா? அந்த பொறுப்புங்கிறது அந்த உரிமைக்காக குரல் கொடுப்பதற்கு தானே, பெண்களுக்காக இவர்கள் குரல் கொடுப்பார்கள்ங்கிறதுக்காக தானே அந்த பொறுப்பை கொடுத்து வச்சுருக்கு. இது அவங்க போட்டுட்டு அழிக்கிற நெயில் பாலிஷா, லிப்ஸ்டிக்கா, பவுடரா, மேக்கப்பா, அவங்க அப்படி தான் நினச்சிக்கிறாங்க. பொறுப்பை மனசில் இருக்கணும், அந்த பதட்டம், ஐயோ இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு. அது மாதிரி எதுவுமே இல்லாமல் ஏன் இவங்க சார்ந்திருக்கிற பிஜேபி தமிழ்நாட்டு பிஜேபியிலே எத்தனை பெண்கள் கதறிட்டு வெளியில் ஓடி வந்தாங்க. அப்போ அவங்க குரல் கொடுத்தாங்களா? இல்லையே. அது மாதிரி மல்யுத்த வீராங்கனைகள் தங்களோட பதக்கத்தை கூட நான் கங்கையில் கொண்டு போய் தூர போடுறேன்னு சொன்னாங்களே, அந்த அவங்களோட எம்பிக்கு அகேன்ஸ்டாக தானே அவங்க சொன்னது எல்லாமே. அந்த பிஜேபி எம்பிக்காக தானே இவங்க ஆதரவாக நிற்கிறாங்க இன்னமும். அதனால் வெறுமே இந்த சினிமா டயலாக் ரைட்டர் எழுதி கொடுக்கறத வசனத்தை பேசிட்டு வெளியில் வந்துடுற மாதிரி இல்லை வாழ்க்கை. நீங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். வசனகர்த்தா எழுதி கொடுத்ததை வாழ்க்கையில் பேச முடியாது. இவங்க அப்படி நினச்சிக்கிட்டாங்க, சினிமாவில் இருக்க மாதிரியே வாழ்க்கையிலையும் அரசியல்லையும் இருந்துடலாம், யாராவது ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் எழுதி கொடுக்குறத சொல்லிட்டு போயிட்டா போதும் அப்படின்னு. உணர்வு பூர்வமான விஷயம்ப்பா, பொதுமக்களோடு அதுவும் அடித்தட்டு மக்களோடு உணர்வு பூர்வமாக நெருங்க வேண்டும். அது இந்த பிஜேபி கட்சிக்கே கிடையாது, ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் எல்லாருக்கும், நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு அடிமை சேவகம் செய்வதற்காகவே பிறந்தவர்கள்னு ஒரு நினப்பு உண்டு. அதைத்தான் இவங்க எதிரொலிக்கிறாங்கங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி நீங்கள் துவக்கத்தில் கேட்டிங்கல்ல அந்த நடிகர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றி, அதுவும் எதை காட்டுதுன்னா இன்னமும் இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் ஆண்கள் மனசிலும் சாக்கடை தான் ஓடுகிறது. அவர்கள் பெண்களை பற்றி நினைக்கின்ற அந்த சிந்தனைகள்லாம் கொஞ்சம் கூட தூய்மை ஆகலை. பெண்களை எப்போவும் ஒரு சதைக்கோளமாக மட்டுமே பார்க்கின்ற அந்த நிலைப்பாட்டை தான் அவரோட பேச்சும் காமிக்குது. அதை பற்றி பேச வேண்டாம்னு நினச்சேன், ஆனால் அது பெண்களுக்கு எதிரான ஒரு பேச்சாக இருப்பதனால் அதையும் பேச வேண்டியதாக இருக்கு. காங்கிரஸ் கட்சி சொல்லியிருக்காங்க, குஷ்பு மன்னிப்பு கேட்குற வரைக்கும் நாங்கள் விடமாட்டோம், மன்னிப்பு கேட்கலன்னா போராட்டம் நடத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் குஷ்பு நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன். அவங்க எப்போவுமே சொல்லுவாங்க, நான் சொன்னது சொன்னது தான், எதுக்குமே மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு. இதை நம்ம எப்படி பார்க்கலான்னா, அவங்களுடைய ஒன்றிய தலைவர் இருக்கார்ல, அவர் எப்போவுமே அப்படிதான்,
ராகுல் காந்தி ஒரு சாதாரண இயல்பான வார்த்தையை சொன்னதுக்கு சாயம் பூசி அதை இல்லாததெல்லாம் சொல்லி அவரோட பதவியை பறித்து அவரோட வீட்டை காலி பண்ண வச்சு எம்பி வீட்டை அப்படி இல்லாத ட்ராமாலாம் பண்ணுவாங்க. ஆனால் இவர்கள் சொல்லுகின்ற ஒரு தவறான வார்த்தைக்கு பொறுப்பு எடுத்துக்கொள்ள மாட்டார். நம்முடைய ஒன்றிய தலைவர் பேசாத பேச்சா? சோனியா காந்தியை பற்றி எவ்வளவு மோசமாகலாம் பேசியிருக்காரு, பெண்களை பற்றியெல்லாம் எவ்வளோ மோசமான கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன் மேற்கு வங்காளத்தின் முதல்வர் மம்தா பானர்ஜியை பற்றி எவ்வளோ வக்கரமாக எவ்வளோ மோசமாக ஒரு பிரதமர் பேசக்கூடிய வகையில் அவர் பேசலையே, இதெல்லாம் கூட அவங்க சுலபமாக கடந்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இவங்களும் பண்ணுறாங்க. அது அவர்களுடைய குலம், அவர்களுடைய வழக்கமே அப்படி தான். அவர்களுடைய எல்லா அந்த கட்சியில் இருக்கின்ற அந்த சங் பரிவார், பிஜேபி, சனாதனர்கள், வலதுசாரி எல்லாருமே இப்படி தான் பேசுவாங்க. சாக்கடையைத்தான் மனதில் சுமந்து கொண்டிருப்பார்கள். பெண்களுக்கு எதிரான கொள்கைகள் சரிங்கிறது தான் அவங்க இந்தியா முழுக்க சொல்கிறாங்க. இந்தியா முழுக்க சரியாக இருக்கிறது, 97% மக்கள் சரியாகத்தான் இருக்கிறார்கள், 3% தான் நாங்கள் ஆட்சி செய்கிறோம் அப்படிங்கிறத திரும்ப வெட்ட வெளிச்சமாக சொல்லியிருக்காங்க. அதனால் காங்கிரஸ் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மக்களும் அந்த சேரி மக்கள்னு சொல்கிறாங்கல்ல இவங்க, அவர்களுக்காக நாம் அத்தனை பேரும் கூட போராடியாக வேண்டும். ஏன்னா இது விடக்கூடிய பிரச்சனை இல்லை. இந்த 21ஆம் நூற்றாண்டில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இன்னமும் சாதியவும் இந்த பிரிவினையும் பேசுகிறாங்கன்னா இது எப்படி ஒரு ஆரோக்கியமான சமூகமாக இருக்க முடியும், நாகரிகம் அடைந்த சமூகமாக இருக்க முடியும்? இந்த அழகில் ஒன்றிய தலைவர் திரும்ப திரும்ப சொல்றார், நம்ம வல்லரசாக மாறிடுவோம் அப்படின்னு. வல்லரசு என்பது பொருளாதாரத்தில் மட்டுமே இல்லை, அது அரக்கத்தனமான வல்லரசு, மனித மனித பண்பில் வல்லரசாக இருக்க வேண்டும், அறத்தில் வல்லரசாக இருக்க வேண்டும், எல்லோரையும் அரவணைத்து வாழ்கின்ற அந்த சமூகத்தின் வல்லரசாக இருக்க வேண்டுமே தவிர வெறுமே பணத்தை மட்டுமே அளவீடாக வைத்து வல்லரசாவேன் என்று சொல்வது இவர்களுடைய வழக்கம். அதைத்தான் இவரும் பின்பற்றி கொண்டிருக்கிறார். இதுக்கு முன்னாடி மன்சூர் அலிக்கான பேசினது தவறு தான் அப்படின்னு வச்சுப்போமே, அது தவறு, அது திரும்ப பெறணும்னு கூட வச்சுப்போம். ஆனால் இதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் பேசியிருக்காரு, கமல்ஹாசன் பேசியிருக்காரு, ராதா ரவி அவர்கள் ரொம்ப கொச்சையாக பேசியிருக்காரு. அவங்க பேசினப்போலாம் கொந்தளிக்காதவங்க மன்சூர் அலிக்கானுக்கு மட்டும் கொந்தளிக்கிறது எப்படி பார்க்கு? அது ரொம்ப கண்ணோட்டமே ரொம்ப மோசமாக இருக்குது. எல்லாரும் பேசுனது தவறு தான், அதுக்காக தவறு அதெல்லாம் நம்ம நியாயப்படுத்தவே இல்லை. ஆனால் எவ்வளோ வக்கரமாக பேச முடியும்? இதை நான் இதை பற்றி கூடுதலாக பேசுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் ஆண்கள் மனதில் அவர்கள் எத்தனை உயரங்களை தொட்டாலும் பெண்களை பற்றி இப்படித்தான் நினைப்பு இருக்கிறது. அதற்கு கூடுதலாக நீங்கள் விளக்கம் கேட்டிங்கன்னா, இப்போ சோஷியல் மீடியான்னு ஒரு ஹேண்டில் வந்திருக்கு, எல்லார் கையிலையும் அந்த ஆயுதம் வந்து சேர்ந்துருக்கு. அதில் பெண்களை பற்றி எவ்வளோ மோசமான வார்த்தைகள்லாம் புழக்கத்தில் இருக்குது பார்த்துருக்கீங்கல்ல? அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கவே முடியாது. இருக்கிறதுலையே கொச்சையான வார்த்தைகள், இருக்கிறதுலையே அழுகலான வார்த்தைகள், இருக்கிறதுலையே சாக்கடையான வார்த்தைகள், மலக்குழி வார்த்தைகள், எல்லாவற்றையும் ஆண்கள் மிக இயல்பாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நாகரிகமான சமூகத்தில் என்னும்போது அது நிச்சயமாக அவர்கள் மனசில் அந்த உடம்புல ஓடுற ரத்தத்தில் ஏதாவது ஒரு துளியிலையாவது அவங்களுக்கு அது கலந்துருக்குங்கிறதுக்கான சாட்சி தான் ஒவ்வொருத்தராக நீங்கள் சொன்ன பட்டியல், இப்போ சமீபத்தில் இந்த நடிகர் அப்படிங்கிறது. ஆனால் தொடர்ந்து இந்த காலமெல்லாம் மாறிடுச்சு, ஆனால் இன்னமும் இந்த பெண்களை வேறு விதமாக பார்க்குற மனப்போங்க தான் இருக்கும். காலமெல்லாம் மாறிடுச்சுன்னு சொல்கிறீங்க, அதைத்தானே நாங்கள் கேட்குறோம். காலமெல்லாம் மாறிடுச்சு, எல்லாம் மாறிடுச்சு, ஆனால் விலங்குகள் குவாலிட்டின்றது ஒரு துளியளவாவது வந்துருச்சுன்ற அப்படி ஒரு நிலைக்கு இது அப்போ பாருங்கள், இன்னும் ஒரு 100 பெரியார், இன்னும் ஒரு 100 அம்பேத்கர் வர வேண்டிய கட்டாயம் இருக்கா இல்லையா? ஈக்குவாலிட்டி வந்துடுச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, இளைய தலைமுறை சார்ந்த நீங்கள் உணர்றீங்க ஈக்குவாலிட்டி வந்துடுச்சுன்னு, ஆனால் வரலேங்கிறதுக்கு சாட்சியாக இதெல்லாம் நிற்கிது இல்லை. அப்போது இந்த போராட்டம், பெண்களை காப்பாற்ற வேண்டிய போராட்டம், பெண்களை கைதூக்கி விட வேண்டிய போராட்டம், பெண்களுக்கு எதிராக இருக்கின்ற இந்த சனாதன சிந்தனைக்கு நாம் எப்படி ஒரு தடுப்பு சுவராக இருக்க போகிறோம், அந்த போராட்டம் எல்லாமே நம்ம இன்னமும் தொடரணும், இன்னமும் தொடரணும். எல்லாருமே கேட்பாங்க, அதான் பெண்கள்லாம் முன்னாடி வந்தாச்சே ஜெயிச்சாச்சே அப்படின்னு. இல்லை, ஒரு நூற்றாண்டாக ஜெயித்திருக்கின்ற பெண்கள் எல்லாம் 1%தான். இன்னும் 99% பெண்கள் வெளியே சொல்ல முடியாத வேதனைகளோடு, அந்த வேதனைகளுக்கான வார்த்தைகள் இல்லாமல் இருக்காங்கப்பா. வெளியில் யார்கிட்டயாவது பகிர்ந்துக்கலான்னு வந்தால் கூட அவர்கள் தங்கள் மீது ஏதாவது ஒரு கூடுதலாக அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்களோன்னு அந்த ஒரு அச்சம் எத்தனை பெண்கள்கிட்ட இருக்குது. உள்ளுக்குள்ளே புழுங்கி புழுங்கி சாகிற பெண்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. வெளியில் சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை, சாய்ந்து அழுவதற்கு தோள்கள் இல்லை, ஆனாலும் அவர்கள் வாழ்க்கை கடமையை தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக, குழந்தைகளுக்காக, ஓட்டத்துக்காக பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் எல்லா பெண்களும் ஜெயிச்சு வந்தாச்சு, எல்லாமே சமமாயிடுச்சு, எல்லாருமே ஈக்குவல் ஆயிட்டாங்கங்கிறது ஒரு ரோசி பிக்சர்னு வேணால் சொல்லலாம். 1% அப்படி மாறி இருக்கிறது.
இன்னமும் 99% பெண்களுக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டிய நிலையில் தான் இருக்கிறோம். அதனால் எல்லாரும் கேட்பாங்க, எது நாள் வரைக்கும் போராட்டம் அப்படின்னு. ஷேகு வேற அழகாக சொல்வார், இந்த உலகத்தின் கடைசி மனிதனுக்கும் நீதி கிடைக்கும் வரை நான் போராடுவேன் அப்படின்னு. அதைத்தான் நாம் தொடர வேண்டியிருக்கிறது. அதற்கு வல்லமை நம்மிடம் இருக்கிறது. ஏன்னா அது எல்லாமே வல்லமை தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள், முத்தமிழர்கள், கலைஞர்லாம் ஒரு வாழ்க்கையில் தானப்பா அவங்களாம் இவ்வளோ புரட்சிகளை செஞ்சுருக்காங்க. அப்போ எல்லாரும் செய்யலாம். செய்வதற்கேண்டிய அந்த கச்சா பொருளை நாம் அவர்களிடமிருந்து தான் பெற வேண்டும், பெறுவோம். அதற்கான எதிர்குரல் தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேர்காணல் கூட. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு கருத்து சொல்கிறேன், தமிழ்நாட்டில் கோயில் நிலங்களையெல்லாம் திருடிட்டு போகிறாங்க, சிலைகளையெல்லாம் தூக்கிட்டு போயிடுறாங்க, பொருட்களையெல்லாம் அடிச்சிட்டு போயிடுறாங்க அப்படின்றாங்க. எப்படி பார்க்குறீங்க அந்த கருத்து? அவங்க அதான், ஒரு பெண்கள் பல உயர் பதவிகளில் வந்தால் சிறப்பாக இருக்கும்னு நினைப்போம். பெண்கள் உயர் பதவிக்கு வரும்போது அவங்க கூடுதலாக ஒரு கருணையோடு, கூடுதலாக ஒரு தாய்மை உணர்வோடு சமூகத்தை அரவணைப்பார்கள், எல்லா பிரச்சனையும் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு நமக்கெல்லாம் இருக்குது. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் தக்கையாகத்தான் பேசுவோம், தக்கையாகத்தான் யோசிப்போங்கிறதுக்கு ஒரு அடையாளம்தான் நம்முடைய நிதி அமைச்சருங்கிறத நான் பல இடங்களில் சொல்லிட்டுருக்கேன். ஏன்னா அவர்கள் பேசுகின்ற எந்த வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் கற்பிக்க முடியாது. ஆனால் பொய்யுரைகளை, புனை சுருட்டை, ஆதாரம் இல்லாத வாதங்களை எல்லாம் போகிற போக்கில் அப்படியே செதறிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் ஏதோ உளறிட்டு போயிருக்காங்க. அங்கே ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்கள் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இவர்களிடம் கேட்பதற்கு நமக்கு நிறைய கேள்வி இருக்குது. அதை பற்றியெல்லாம் கேட்கவே மாட்டாங்க, பதில் சொல்லவும் மாட்டாங்க. ஒன்றிய அரசில் நடக்கின்ற ஊழலை பற்றி கேட்டிங்கன்னா அதெல்லாம் செபி பார்த்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஹிண்டன்பர்க் அறிக்கையை பற்றி கேட்டால் அதுக்கு பதில் வராது. அப்புறம் சிஏஜி அறிக்கை 7.5 லட்சம் கோடின்னு சொன்னால் அதுக்கு பதில் வராது. அப்புறம் அந்த பாரத் மாலா திட்டத்தில் இவ்வளோ ஊழல் நடந்திருக்கே அதுக்கு பதில் வராது. ரிசர்வ் பேங்க்லேருந்து இவ்வளோ பணத்தை நீங்கள் எடுத்தீங்களேம்மா, என்ன பண்ணீங்க, அது எங்கே போச்சு அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் வராது. ஆனால் மிகச்சிறப்பாக நடந்து நிர்வாகம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற நம்மோட தமிழ்நாட்டு அரசோட இந்து சமய அறநிலையத்துறையை பற்றி போகும்போது வரும்போதெல்லாம் அவதூறு பேசுவது என்பது அவர்களுடைய அடையாளமாக இருக்கிறது. அது எதுக்குங்கிறத நீங்கள் டீகோட் பண்ணியிருக்கீங்களா இன்றைக்கி? அது நிச்சயமாக இல்லை. ஏன்னா அந்த கோயில்கள் தான் இவர்கள் தங்களுடைய அரசியல் சூழ்ச்சியை, தங்களுடைய சனாதன சித்தாந்தத்தை விதைக்கக்கூடிய இடமாக இருக்கும். அந்த கோயில்களை வைத்து தான் அவர்கள் இந்துக்களையே அடிமை செய்கிறார்கள். அது இந்துக்களுக்கே புரிய மாட்டேங்குது. இவர்கள் பிராமணர்களுக்காகத்தான் ஆதரவாக இருக்கிறார்கள். அந்த பிராமணர்கள் தான் நாங்களும் இந்துக்கள்ங்கிற அந்த ஒரு வார்த்தையை தூக்கி சுமந்துட்டு போயிட்டு இருக்காங்க. நம்மளோட வார்த்தையை அவங்க திரும்ப திருடிட்டு போறாங்கிறதே புரிய மாட்டேங்குது. சரி, இப்ப இந்து கோயில்கள்ல இருந்து திருடப்படுது அப்படிங்கிறாங்க. திருடப்படுதுன்னா இங்கிருந்து சிலைகள் கடத்தப்பட்டு அப்படியே யாராவது ஃப்ளைட்ல தூக்கி வச்சுட்டு தூக்கிட்டு போயிட முடியுமா? இடுப்புல தூக்கி வச்சுட்டு போயிட முடியுமா? அமலாக்கத்துறைன்னு எதுக்கு இருக்கு? எல்லா அதுக்கு நிச்சயமாக விமானம் வழியாகத்தான் வெளிநாட்டுக்கு போயிருக்கோம். அப்போ விமானத்துறை, அந்த விமான நிலையங்களில் இருக்கிற அதிகாரிகள்லாம் யாரோட கண்ட்ரோலில் வராங்க? ஒன்றிய அரசின் கண்ட்ரோலில் தானே வராங்க. இவங்களோட நிதித்துறை தானே இதுக்கெல்லாம் பொறுப்பாக முடியும். அப்போ உங்களோட நிதித்துறையின் அனுமதியோடு, ஆசீர்வாதத்தோடு தான் சிலைகள் கடத்தப்படுகிறது. நீங்கள் ஓப்பன் டிக்ளரேஷன் கொடுக்குறீங்களா? யோசிச்சு பாருங்கள். அப்புறம் இன்னும் கூடுதலாக சொல்லணும்னா, அந்த கோயில்களில் சிலைகளை போய் தொட்டு அலங்காரம் செய்து அதுக்கு ஆராதனை செய்யக்கூடியவங்க யார்? நாம் யாரும் போகவே முடியாது கருவறைக்குள்ளே. அப்போ போகிறவங்க யார்? அவங்களுக்கு தானே தெரியும் எப்படி திருடு போகுதுன்னு. அந்த கருவறையை பூட்டுறவங்க யார்? அவங்களுக்கு தானே தெரியும். அவங்க யாருன்னா அர்ச்சகர்கள், அவங்க யாருன்னா சனாதனர்கள். நீங்கள் தான் மீதி 3 வருடத்தை உள்ளேயே விட மாட்டேங்கிறீங்களே எதுக்குமே. அப்புறம் எப்படி நடக்கும் இந்த திருடெல்லாம்? ஏன், சமீபத்தில் ஒரு செய்தி படித்தோம்ல, சிங்கப்பூரில் ஒரு அர்ச்சகர், அம்மன் கோயிலில் பணிபுரிந்த அர்ச்சகர், அங்கே உள்ள சிலையின் நகைகளை அடகு வச்சு அவர் பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காரு. அவங்க ஆடிட்டிங்க்கு வரும்போது மட்டும் அந்த நகைகளை மீட்டு கணக்கில் வச்சுருவார் அப்படின்னு. இந்த திருட்டு பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ கண்டுபிடிச்சு 6 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்களும் பண்ணுங்கள் இன்வெஸ்டிகேஷன். பண்ணினா நிறைய பேர் வெளியில் தெரிய வரும் யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்க. நீங்கள் அக்கறையாக கேட்குறீங்கல்ல, அந்த திருடு போகுது எங்கே போகுதுன்னே தெரியல அப்படின்னு. அவங்கள கேட்டிங்கன்னா தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி என்பது ஆன்மீகத்தை அரவணைக்கும் ஆட்சின்னு நேற்று நம்முடைய அமைச்சர் மாண்புமிகு சேகர் பாபு அண்ணா அவங்க சொல்லியிருக்காங்க.
அதுவும் நம்முடைய முதல்வர் இரு கரங்களால் ஆன்மீகத்தை அரவணைக்கிறார், சமூக நீதியையும் அரவணைக்கிறார்ங்கிற சொல்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப அற்புதமான இப்போது நடக்கின்ற இந்த திராவிடல் மாடல் ஆட்சியின் அடையாளமாக இருக்கிறது. அதனால் நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் போகிற போக்கில் சொல்கின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் அவரே பொறுப்பேற்க வேண்டும். ஏன்னா அந்த அமைச்சகமும் அவருடையது தான். திருடு போகுது, அது எங்கே போகுதுன்னு தெரியலன்னா கண்டுபிடிக்க வேண்டியது உங்கள் வேலைமா, நீங்கள் தான் அதற்கு அமைச்சராக இருக்கீங்க, கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் எங்களுக்கும். அதை அவருக்கு யார் திருடிட்டு போனாங்கிறத வெட்ட வெளிச்சமாக்குங்க, அதன் மூலம் யார் இதை செய்கிறார்கள் என்பதும் நமக்கு தெரிய வரும். ஏன்னா காலம் காலமாக ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே பொதுமக்கள் இவர்கள் இப்படி செய்கிறார்கள்னு புகார் கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் வரலாற்று ஆதாரம் இருக்குது. அவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் இந்து சமய அறநிலைய வாரியமே உருவாக்கப்பட்டது. அதனால் இந்த அர்ச்சகர்கள் என்பவர்கள் கோயில் சொத்துக்களை அனுமதி இல்லாமல் அனுபவிக்கிறார்கள், கோயில் நகைகளை தங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கெல்லாம் பரிசளிக்கிறார்கள்ங்கிறதெல்லாம் வரலாற்று உண்மைகள். அதனால் நீங்கள் கண்டுபிடிச்சி சொன்னீங்கன்னா பல உண்மைகள் வெளியில் வரும், நாங்களும் அதுக்காக தான் காத்துட்ருக்கோம். நீங்கள் தொடர்ந்து இந்த சனாதானம் பார்ப்பனியும் இது குறிச்செல்லாம் நிறைய இடங்களில் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் சுமந்த் ஸ்ரீராமன் அவர்கள் கூட கேட்டிருந்தார், ஆரியர்கள்னால் யார் சொல்லுங்க, ஆரியர்கள்னால் யார், ஒரு சமூகத்தை இது மாதிரி குறி வச்சு பேசுறது சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இது ஒரு சமூகத்தை குறி வைக்கிறதா, ஏன் அப்படி அவங்களை குறி வச்சு பேசணும், இதுக்கு எதுவும் வரலாற்று பின்னணி இருக்கா? நம்ம வந்து சமூகத்தை குறி வைக்கவில்லை. நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்வார் எப்போவுமே, நாங்கள் பிராமணர்களுக்கு எதிரானவர்கள் இல்லை, பிராமணியத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்னு. ஒரு சமூகத்தை நாங்கள் சொல்லவே இல்லை. மேலாதிக்கம் சனாதனம் என்பது எங்கே இருந்தாலும் அது தவறானது தான், அது தவிர்க்கப்பட வேண்டியது, எதிர்க்கப்பட வேண்டியது. ஆரியர்கள் யார், ஆரியர்கள் யார்னா நீங்களே போய் படிங்க, படித்தவங்க தானே நீங்கள்லாம், நல்லா தெரியும் கணவாய் வழியாக யார் வந்தார்கள். அங்கே வந்தவர்கள் இங்கே உள்ளவர்களோடு குடும்பம் ஏற்படுத்தி கொண்டு அதனால் வந்தவர்கள் தான் இவர்கள் சொல்லுகின்ற அந்த குலம் என்பதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அதை வெளிப்படையாக நாங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்கள் பதிலை எங்கள் வார்த்தைக்காக சொல்ல வைக்காதீர்கள். உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை எங்கள் வாயிலிருந்து எடுக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அதை முதல்ல பேசுகிறவங்க புரிஞ்சுக்கணும். அதனால் பிராமணியம் என்கின்ற அந்த தத்துவம் எப்படி இயங்குகிறதுன்னு முதல்ல புரியணும்பா. அவங்களுக்கு நால் வர்ணம்னு அவங்களோட கோட்பாடே அதுதான். நால் வர்ணத்தில் மேல் வர்ணம் தான் அவங்க. அது எதுனா தோலால், வெள்ளை தோலால் அடையாளப்படுத்தப்படுபவர்கள். அதை தவிர வேதம் கற்றவர்கள், மந்திரம் சொல்பவர்கள், கடவுளுக்கு மிகவும் பிடித்தமானவர்கள் என்று சொல்பவர்கள் அவர்கள். மீதி மூன்று நிலையில் இருக்கிறார்கள் அல்லவா, இவர்கள்லாம் யாருன்னா மனுநீதியிலே சொல்லப்பட்டிருக்கு. இந்த மூணு குலத்தில் இருப்பவர்களாக அவர்கள் சொல்கிறவங்க, நம்ம அப்படி சொல்லலை. இந்த மூன்று குலத்தில் இருப்பவர்களுமே இவர்களுக்கு அடிமை சேவகம் செய்வதற்காக பிறந்தவர்கள் தான். அதில் கூடுதலாக என்ன சொல்கிறாங்கன்னா, சூத்திரனுக்கு நீ எதை வேண்டுமானாலும் கூட கல்வியை மட்டும் கொடுத்து விடாதே. ஏன்னா அவன் முதுகு குனிந்தே இருக்க வேண்டும், அவன் நிமிரவே கூடாது, அவன் எழுந்திருக்கவே கூடாது, அவர்கள் எப்போதும் தரையில் நெழுகின்ற புழுவாகவே வைத்துக்கொள் என்று மனுநீதி சொல்கிறது. இதெல்லாம் மறுத்துற முடியுமா? மனுநீதி உங்களுடைய புத்தகம் இல்லைன்னு நீங்கள் ஓப்பன் டிக்ளரேஷன் கொடுங்க, அப்புறம் நாங்கள் மாற்றி பேசுகிறோம். நீங்கள் சொல்வீங்களா வெளியில் வந்து சமூகத்தில் மனுநீதி என்பது எங்களுடைய வேத புத்தகம் இல்லை, எங்களுடைய நீதி நூல் இல்லைன்னு சொல்லுங்கள். அப்புறம் நாங்களும் அதெல்லாம் புழக்கத்துல இல்லன்ற வாதத்தை வெளியே இல்ல இல்ல புழக்கத்துல இல்ல நீங்க சொல்ற மனுநீதியில அப்படி எல்லாம் இல்ல, இதெல்லாம் வெள்ளக்காரங்க கொடுத்த மனுநீதி. என்னது, எத்தனை மனுநீதி இருக்கு? இவங்க ஒரு மனுநீதி, இவங்க ஒரு மனுநீதி, ஒரு நீதி ஒரு மனுநீதி தான் இருக்கு. காலம் காலமாக இவர்கள் சொல்கின்ற அந்த மனுநீதி அதுதான். நான் தமிழ் டிரான்ஸ்லேஷனை வச்சுதான் நான் பேசுறேன். வெள்ளக்காரன்லாம் ஒன்றும் எழுதல. தமிழ் டிரான்ஸ்லேஷன் 1902 வெளிவந்த அந்த நூலை தான் இவர்கள் இன்னமும் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர் வீர் சாவர்கரே சொல்லியிருக்காரு, நம்மளோடது சாஸ்திரிக் வேதாஸ் அதன் அடிப்படையில் உள்ளது தான் நம்முடைய கான்ஸ்டியூஷனாக இருக்க வேண்டுமே தவிர, இப்போது அரசியலமைப்பு சட்டம் என்று ஒன்று இருக்கிறதெல்லாம் இது இல்லை எங்களுடையதுன்னு வெளிப்படையாக சொல்லியிருக்கார் வீர் சாவர்கர். சொன்ன ஸ்டேட்மெண்ட் தப்பா ரைட்டான் அவங்களை கேளுங்க. எனவே அவர்கள் செய்கின்ற இந்த மேலாதிக்கம் இருக்குல்ல, இதுதான் அதன் மூலமாக அவங்க என்ன செஞ்சாங்க. அவங்களோட இன்னொரு கோட்பாடு இருக்கு, நம்ம வந்து பிராமணர்களுக்கு தானம் கொடுக்குறோம்ல, அது வந்து தானமே இல்லையாம், அவங்களுக்கு ஏற்கனவே அது உரிமையானதான். மனுநீதியில் சொல்லப்பட்டிருக்கு, ஏன்னா இந்த உலகமே இந்த பூமியே படைக்கப்பட்டது பிராமணர்களுக்காக. அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா பொருட்களும் பிராமணர்களுடைய உடமையாம். ஆனால் நீங்கள் எதையாவது எடுத்து அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தா கூட, பரிசாக கொடுத்தா கூட, தானமாக கொடுத்தா கூட, அது நீங்கள் கொடுக்கறதா இல்லை, அவங்களுக்கு ஏற்கனவே உடமையான ஒன்று தான் நீங்கள் கொடுக்கறதா அர்த்தப்படுது அப்படின்னு மனுநீதி சொல்லுது. அதே மாதிரி கல்வியாக நாம் படிக்கக்கூடாது,
வேலை வாய்ப்பா நமக்கு கிடையாது, பொருளாதார உயர்வா நமக்கு கிடையாது. யோசிச்சு பாருங்களேன், சுதந்திரத்துக்கு அப்புறம் தானே இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் வந்தது. சரி, இதை இன்னொரு விதமாக பாருங்க, நம்முடைய தமிழ்நாட்டில் அந்த இடஒதுக்கீடுன்னு முத்தமிழறிஞர் கலைஞர் கொண்டு வந்தார் இல்லையா, அதுக்கப்புறம் முதல் தலைமுறை பட்டதாரி எல்லாரும் படிக்க வாய்ப்பு கிடைச்சு, வேலை பார்க்க வாய்ப்பு கிடைச்சு, கையில் பணம் புரழ ஆரம்பித்தது. அதற்கு முன்பு வரைக்கும் இருந்த அந்த வைதிகர்கள் கூட கோயில் சம்பாத்தியம் என்று வரும்போது வறுமை நிலையில்தான் இருந்தார்கள். அவர்கள் வறுமை நிலையிலிருந்து மீட்டெடுத்தது கூட தந்தை பெரியார், நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர். ஏன்னா இவர்கள் கொடுத்த வேலை வாய்ப்பால், இவர்கள் கொடுத்த கல்வியால் உயர்நிலையை அடைந்த அந்த மீதி மூன்று குலத்தினர் இருக்காங்கல்ல, அவங்க கையில் பணம் புரள ஆரம்பித்தப்புறம் அவங்கள் அதிகமாக கோயிலுக்கு போக ஆரம்பித்தாங்க. இவர்கள் தட்சணை தட்டில் அதிகமாக போட ஆரம்பித்தாங்க, உண்டியலில் அதிகமாக போட ஆரம்பித்தாங்க. அதிகமாக கோயில் போக ஆரம்பித்ததே இவர்கள் சொல்கிறாங்கல்ல இந்துக்களுக்கு எதிரான ஆட்சின்னு, அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான்ப்பா. இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன். எனவே இவர்கள் செழிப்பாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணமே தந்தை பெரியாரும் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞரும் தான். இவர்கள் ஆத்திகர்கள் செழிப்பாக இருப்பதற்கு கூட நாம் தான் காரணமாக இருக்கிறோம். எனவே இது ஒரு மிகப்பெரிய சிக்கல்னு கூட சொல்ல முடியாது. ஆனால் அந்த சூழ்ச்சி வலையை அறுத்தெறிந்தார்கள் தங்களுடைய பகுத்தறிவால், மிக அற்புதமான சிந்தனையால் நம்முடைய திராவிட கழகத்தின் தலைவர்கள் அந்த சூழ்ச்சி வலையை அறுத்தெறிந்து நமக்கெல்லாம் முதுகெலும்பு கொடுத்திருக்கிறார்கள். நாம் இப்போ கால் ஊனி நிற்கிறோம் அப்படின்னா அதுதான் அவர்களுக்கு பதைபதைப்பாக இருக்கிறது. அதனால தான் நம்ம வார்த்தையை அவங்க கிண்டி கிண்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, நாம் உணர்த்துகிறோம் என்றாலே அவர்களுக்கு அது தோல்வி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி மேம், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றிப்பா. தி ராய்ஸ் நடத்தும் 12வது உலக தமிழ் தொழிலதிபர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு ஒமான் நாட்டின் மஸ்கட் நகரில் நவம்பர் 24, 25 மற்றும் 26. உங்கள் வணிகத்தை உலகமறிய செய்ய உடனே பதிவு செய்யுங்கள் www.tamilrise.org. தொடர்புக்கு 9150600032.